ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி லிஸ்ட். நான் உங்கள் ரஞ்சித் தமிழ். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பவர் ரேஞ்சர்ஸ் காஸ்மிக் ஃபியூரியோட எபிசோட் 5 அதோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் எபிசோட் 1லேருந்து எபிசோட் 4 வரைக்கும் ரிவ்யூ பண்ணியாச்சு. அது யாரும் பார்க்க மாதிரிங்கன்னா மேலே இருக்க ஐக்கான் பட்டில் வந்து லிங்கை கொடுத்துருக்க, மறக்காம அதை செக் பண்ணி பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். இந்த எபிசோட் 5 நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராக் அவுட். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ரேஞ்சர்ஸ் எல்லாருமே அவங்க பேஸில் வந்து இருக்காங்க. அங்கே இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி வாட்ச் பண்ணினு இருக்காங்க. இடத்துல லார்ஜ் ஆர்மி வந்து ஓவரால எல்லா இடத்தையும் வந்து கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அவங்களை எதிர்க்கிறவங்களை வந்து ஜெயில வந்து அடைச்சிடறாங்க. நிறைய ரேஞ்சர்ஸுமே ஜெயில இருக்கிறத வந்து மென்ஷன் பண்றாங்க. எர்த் வந்து இப்ப கலவர பூமியா வந்து இருக்கிறது வந்து ரேஞ்சர்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க. இதை பார்த்த ஜைட்டோ, எர்த் இப்ப மோசமான நிலைமையில வந்து இருக்கு, இதை ஃபாலோ பண்ணி ஐயான் ஒன்று சொல்றாரு. லார்ஜ் போர்ஸ் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து இருக்கு, ரேஞ்சர்ஸும் அவங்களால முடிஞ்சதை பண்றாங்க, அவங்களுடைய பலமும் வந்து குறைஞ்சினே இருக்கு. எமிலியா பில்லியை நோக்கி, எங்க டீமால யாருக்குமே ஹெல்ப் பண்ண முடியல, இவ்வளவு தூரம் தள்ளி இருக்கிறதுனால. எமிலியா சொல்லி முடிக்கவே ஜைட்டோ அதுக்கு, நீங்க டெலிபோர்ட் பண்ணி இந்த கிரகத்துக்கு வந்தது ஒரு நல்ல முடிவு தான், ஏன்னா நம்ம இப்ப ஃப்ரீயா தான் இருக்கும். அதுக்கு பில்லி, ஜைட்ட சொல்றது கரெக்ட் தான், நம்ம இப்ப கவுண்டர் அட்டாக் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம். நம்ம இப்ப அட்டாக் பண்ணா ஜெட் வந்து நம்மள எதிர்பார்த்திருக்க மாட்டான், நம்ம இப்படி வந்து அட்டாக் பண்ணுவோம் சொல்லி. இதுக்கு ஃபேன் வந்து, என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட சூப்பர் ஹீரோ டீம் தான் எர்த்துக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு இசி காசியா, நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா அதுக்கு முதல்ல லார்ஜ் ஜெட்டோட ஆன்டி ஜோட் ஃபோர்ஸ் ஃபீல்டை வந்து நம்ம பிரேக் பண்றதுக்கான வழியை வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே ஜோலான், அதுக்கு நம்ம முதல்ல நம்மளுடைய பேஸை ஸ்பேஸ்ஷிப்பா வந்து மாத்தணும் சொல்லி பேசினு இருக்கும்போது மியூசிக் சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். உடனே ஜோலான், நான் மட்டும் தான் அந்த சத்தத்தை கேட்கறானா இல்ல நீங்களும் கேக்குறீங்களான்னு சொல்லிட்டு ரேஞ்சர்ஸ் எல்லாருமே எங்க இருந்து அந்த மியூசிக் சவுண்ட் வருதுன்னு சொல்லி அதை பார்க்க போவாங்க. அங்க ஆவி லார்ஜ் ஜெட்ட பத்தி ஒரு கேவலமான சாங் வந்து பாடினு இருப்பாரு. அவர் பாடினதை வந்து ரேஞ்சர்ஸ் எல்லாம் சுத்தமா கேட்க முடியாது. ரேஞ்சர்ஸ் எல்லாருமே ஆவியை வந்து வினோதமா பார்ப்பாங்க. ஆவி சாங் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அவரை சுத்தி இத்தனை பேர் நிக்கிறத பார்த்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்பாரு. உடனே ஜெயிட்டு ஆவியை பார்த்து, நீ நல்லா தானே இருக்க, உன்னுடைய சாங்ல ஏகப்பட்ட விஷயம் இருக்குன்னு சொல்லி வியடா கேட்பாரு. உடனே ஆவி, லார்ஜ் ஜெட் தான் இருக்கிறதே ரொம்ப மோசமானவன், அதனாலதான் அவனை பத்தி இப்படி ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லி சொல்லுவாரு. ரேஞ்சர்ஸ் எல்லாரும் ஃபன்னா ஜாலியா பேசினு இருப்பாங்க. அப்போ ஜோலானுக்கு மெக்கானிக் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும். ஜோலான் அந்த மெசேஜ் வந்து பிளே பண்ணுவாங்க. அந்த மெசேஜ்ல பிளானட் அக்ரால இருந்துகிட்டு பிஜ்லியா நேர், இவங்க தான் லார்ஜ் ஜெட்ட வந்து விடுவிச்சவங்க. அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்திருப்பாங்க. அவங்க மைனிங் பண்ணும்போது ஒரு டிராகன் ஜோட வந்து கண்டுபிடிச்சதா வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட ஈவில் ரேஞ்சர் இந்த ஜோட ஓட்டும் போது லார்ஜ் ஜெட்டோட ஆர்மி இன்னமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட அந்த மெசேஜ் வந்து முடியும். உடனே எமிலியா, எப்படி இந்த ஜோட் ரேண்டம் மைனிங் பிளானட்ல போய் மாட்டிச்சுன்னு சொல்லி எமிலியா பில்லியை நோக்கி கேட்பாங்க. உடனே பில்லி, இது வெறும் ஜோடு மட்டும் இல்ல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஜோனியால அந்த கல்லுல மொத்தம் 11 ஜோட் சிம்பிள் வந்து இருந்தது, அதுல இருக்கிற ஒரு சிம்பிள் இந்த ஜோடு மாதிரி எக்ஸாக்டா வந்து இருந்தது. உடனே இசிகாசியா, பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜோடு வந்து செப்பரேட்டா வந்து போய் அங்க மாட்டிருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே அதுக்கு ஆவி, மான்ஸ்டர்ஸ் எல்லாமே அந்த ஜோட யூஸ் பண்ணி நமக்கு எதிராக சண்டை போறது வந்து நமக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி சொல்லுவாரு. அதை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தணும் சொல்லி ரேஞ்சர்ஸ் பார்த்து கேட்பாரு. எமிலியா அதுக்கு, எனக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து இடிச்சுனே இருக்கு, அது என்னன்னா இது நமக்கு செட் பண்ண டிராப்பா கூட வந்து இருக்கலாம் சொல்லி சொல்லுவாங்க. ஜோலான் ஆலியோட நேம் வந்து சொல்லுவாங்க. உடனே ஜெயிட்டோ, அப்படி கூட வந்து இருக்கலாம், ஆனா அந்த ஜோடு வந்து உண்மையா இருந்ததுன்னா கண்டிப்பா அது வில்லன் கைக்கு வந்து கிடைக்க கூடாது. அதனால ஜெயிட்டோ ரேஞ்சர்ஸ்க்கு ஒரு பிளான் சொல்லுவாரு. அந்த இடத்துக்கு என்னால யாருக்கும் தெரியாம போக முடிஞ்சதுன்னா மார்பின் மாஸ்டரோட ஸ்டாஃப வச்சுக்கிட்டு அந்த ஜோட என்னால ஆக்டிவேட் பண்ண முடியும் சொல்லி சொல்லுவாரு. இதுக்கு இசிகாசியா, அதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இல்ல, அந்த இடத்துல பெஜிலியோட ஆர்மி மொத்தமா வந்து இருக்கும், அதுக்கு பதிலாக நம்ம பேச ஸ்பேஸ்ஷிப்பா மாத்த ட்ரை பண்ணலாமே சொல்லி சொல்லுவாங்க. ஐயான் இசிகாசியா சொல்றது கரெக்ட் தான், நீ இப்பதான் எங்களுக்கு திருப்பி கிடைச்சிருக்க, மறுபடியும் உன்னை இழக்கிறதுக்கு நாங்க விரும்பலன்னு சொல்லி சொல்லுவாரு. எமிலியா அதுக்கு, நீங்க ரெண்டு பேரும் சொல்றது கரெக்ட் தான், ஆனா ஈவில் ஆவி கிட்ட அந்த மாதிரி ஒரு ஜோடு கிடைக்கிறது நம்ம யாருமே விரும்ப மாட்டோம்ல, அதனால கண்டிப்பா நம்ம இதை பண்ணி தான் ஆகணும் சொல்லி சொல்லுவாங்க. எமிலியா சொன்னதுக்கு எல்லா ரேஞ்சர்ஸுமே ஒத்துப்பாங்க. உடனே பில்லி, இதை நம்ம எப்படி பண்ண போறோம்ன்றது தான் இப்ப கேள்வியே. அவர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஆவி மியூசிக் வாசிக்க ஆரம்பிப்பாரு. அதுக்கு இசிகாசியா, சத்தமா இந்த சவுண்ட் கேட்கும் போது என்னுடைய கவுனம் வந்து சதறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே ஆவிக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அவர் சொல்ற பிளான் படி ஒரு மியூசிக் பேண்டை வச்சுக்கிட்டு நம்ம அந்த மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் திசை திருப்போம், அப்போ ஜெயிட்டோ அந்த ஜோடு கிட்ட செய்ய வேண்டிய வேலையை வந்து செஞ்சு முடிச்சிருவாரு. உடனே ஜெயிட்டோ, இந்த பிளான் நல்லா இருக்கு, ஆனா ஆலி நம்மள வந்து கண்டுபிடிச்சிட மாட்டானான்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு ஆவி, நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா நம்ம மார்வேஷத்துல போனா கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி சொல்லுவாரு. எமிலியாவும் இந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகும் சொல்லி நம்புவாங்க. உடனே ஐயான் அதுக்கு, என்னதான் ஆவி வந்து ஈவலா இருந்தாலும் நம்மளை பத்தி ஆவிக்கு நல்லாவே தெரியும் சொல்லி சொல்லுவாரு. உடனே இசிகாசியா, நம்ம டீம்ல ஒருத்தர் அங்க இல்லைன்னு சொல்லி ஆவிக்கு தெரிஞ்சதுன்னா உடனே அவன் ஜோட நோக்கி தான் கண்டிப்பா போவான். ஃபேன் உடனே ஐடியா கொடுப்பாங்க. ஜெயிட்டோக்கு பதிலா நான் அவர் இடத்த ரீப்ளேஸ் பண்றேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபேன் சொன்னதுக்கு ஆவி ஒத்துப்பாரு. ஃபேன் வரதுனால முதல்ல இசிகாசியா ஒத்துக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட் நடக்கும். கடைசியா ஒரு வழியா ஃபேன் வரதுக்கு இசிகாசியா ஒத்துப்பாங்க. ரேஞ்சர்ஸ் எல்லாருமே பிளானட் அக்ராலுக்கு போவாங்க. அங்க ரேஞ்சர்ஸ் எல்லாருமே மார்வேஷத்துல இருப்பாங்க. ரேஞ்சர்ஸ் எல்லாருமே அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ்க்கு ஒரு கான்செப்ட் பண்றதா ஏமாத்திட்டு உள்ள நுழைஞ்சிருவாங்க. ரேஞ்சர்ஸ் கான்செப்ட வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அங்க இருக்கிற எல்லா மான்ஸ்டரும் ஃபுட் சோல்ஜர்ஸுமே ரேஞ்சர்ஸ் பக்கம் வந்துருவாங்க. ஜெயிட்டோ மான்ஸ்டர் கூட அதே இடத்துல மிங்கிளாயி இருப்பாரு. இன்னொரு பக்கம் ஆவியும் கிராசோலும் அந்த டிராகனை வந்து ஆராய்ச்சி பண்ணினு இருக்காங்க. அப்போ ஆவி பிஜிலியாவை போட்டு திட்டின்னு இருப்பாரு. யார் இந்த ஜோட டிவில காட்டணும் சொல்லி ஆசைப்பட்டா, எப்ப வேணாலும் ரேஞ்சர்ஸ் இங்க வந்து இந்த ஜோட எடுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குன்னு சொல்லி சொல்லுவாரு. நடந்தது நடந்துருச்சு. ரேஞ்சர்
ரேஞ்சர்ஸ் இங்க வந்து அவங்களுக்கு நான் கண்டிப்பா ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பேன்னு சொல்லி சொல்லுவாரு. அப்போ டென்ட்டுக்குள்ள ஒரு மான்ஸ்டர் வந்து எனக்கு கொஞ்ச நேரம் பிரேக் கொடுங்க, பெஜிலியா அரேஞ்ச் பண்ண அந்த கான்செப்டுக்கு நான் போகணும்னு சொல்லி பர்மிஷன் கேட்கும். உடனே ஆவி பெஜிலியாவோட கேரக்டர் வந்து இது இல்லையே, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு சொல்லி கிராஸ் அதே இடத்துல இருக்க வச்சுட்டு அந்த மான்ஸ்டர் கூட ஆலியும் அந்த கான்செப்டுக்கு வருவாரு. அங்க வந்து அங்க இருக்கிற ரேஞ்சர்ஸ் ஒவ்வொருத்தரா எண்ணுவாரு, இது கண்டிப்பா ரேஞ்சர்ஸ் சொல்லி அவருக்கு தோணுதுக்கு அப்புறமா இசிகாசியோட மாஸ்க வந்து கழட்டிடுவாரு. ஆலிக்கு இவங்க எல்லாருமே ரேஞ்சர்ஸ் சொல்லி தெரிய வந்துரும். உடனே அவர் வந்து பவர் ரேஞ்சரா மாறிடுவாரு. அது மட்டும் இல்லாம கிராசல் ஆவிக்காக புது வெப்பனை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த வெப்பனை வச்சு ரேஞ்சர்ஸ் அட்டாக் பண்ணுவாரு. ரேஞ்சர்ஸ் அதுல இருந்து தப்பிச்சிருவாங்க. எமிலியா இட்ஸ் மார்பிங் டைம் சொல்லி ரேஞ்சர்ஸ் எல்லாருமே காஸ்மிக் ஃபியூரி ரேஞ்சரா வந்து மாறிடுவாங்க. ரேஞ்சர்ஸுக்கும் அங்க இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸுக்கும் இடையில வந்து சண்டை நடக்க ஆரம்பிக்கும். ரேஞ்சர்ஸ் அங்க இருக்கிற ஃபுட் சோல்ஜர்ஸையும் மான்ஸ்டரையும் வந்து பந்தாடுவாங்க. இங்க ஆலி கூட இசிகாசியா வந்து சண்டை போட்டு நிற்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்றதை வந்து ஃபேன் மறைஞ்சிருந்து பாத்துன்னு இருப்பாங்க. ஆலி தன்னுடைய பிளாஸ்டரை வச்சு இசிகாசியா வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இசிகாசியா அந்த அட்டாக்ல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவாங்க. இசிகாசியா ஆலியை பார்த்து நீ இன்னும் பல மில்லியன் வருஷம் ட்ரெயின் பண்ணாதான் என்ன மாதிரி குறிப்பாத்து உன்னால சுட முடியும் சொல்லி ஆலியை கலாய்ப்பாங்க. ஆலி ஃபேன் இருக்கிறத வந்து பாத்துருவாரு. முதல்ல அது ஜைட்டோன் சொல்லி நினைப்பாரு. இசிகாசியா விட்டுட்டு ஃபேன் கிட்ட ஆலி போயிடுவாரு. ஜைட்டோன் நினைச்சு ஆலி மாஸ்க வந்து கழட்டுவாரு. அப்பதான் அவருக்கு தெரியும் அது ஜைட்டோ இல்ல ஃபேன் சொல்லி. ஆலி இருக்கிற கோவத்துல ஃபேன் வந்து அட்டாக் பண்ணுவாரு. ஃபேன் அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. இந்த பக்கம் டென்ட்டுக்குள்ள ஜைட்டோ கிராஸ்ல வந்து கட்டி போட்டு மார்பின் மாஸ்டர் ஸ்டாஃப வச்சு அந்த ஜோட வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவாரு. கரெக்டா அதே டைம்ல ஆலியும் அந்த இடத்துக்கு வந்துடுவாரு. ஜைட்டோ அந்த இடத்துல இருந்து டெலிபோர்ட் பண்ணி ஜோடுக்குள்ள போயிடுவாரு. ஆலி பக்கம் பிஜிலியா வந்து அப்பதான் அந்த இடத்துக்கு வருவாங்க. அங்க கிராஸ்ல கட்டி போட்டுருக்கிறத பாத்துட்டு உனக்கு கிராஸ்ல பிடிக்கலன்னு முதல்ல என்கிட்ட வந்து பேசு, அதுக்கு பதிலாக உனக்கு கட்டி போடாதன்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே ஆலி இதை நான் பண்ணல, ரேஞ்சர்ஸ் இங்க வந்து அவங்க தான் இந்த விஷயத்த பண்ணாங்கன்னு சொல்லி சொல்லுவாரு. இதை அவர் கரெக்டா சொல்லி முடிக்கவே ஜோடு வந்து ஆக்டிவேட் ஆயிடும். ஆலி அந்த ஜோடு மேல டிராக்கிங் சிப்பை வந்து பொருத்திடுவாரு. பதஞ்சு இருந்து அந்த ஜோடு இப்ப வெளியே வந்துடும். பெஜிலியா உடனே அந்த ஜோடு இந்த கிரகத்தை தாண்டதுக்குள்ளே அதை அழிச்சிருவோம் சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஜைட்டோ டிராகன் ஜோட வச்சுக்கிட்டு அந்த மான்ஸ்டர் கூட வந்து ஃபைட் பண்ணி இருப்பாரு. அப்போ ஜைட்டோ எமிலியா கூட கான்டாக்ட் பண்ணி இங்க ரெண்டு மான்ஸ்டர் உங்களுக்காக வெயிட் பண்ணுதுன்னு சொல்லி சொல்லுவாரு. அதுக்கு எமிலியா இங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் நாங்க கிளியர் பண்ணிட்டு கூடிய சீக்கிரத்துல வந்து ஹெல்ப் பண்றோம் சொல்லி சொல்லுவாங்க. எமிலியா சொன்ன மாதிரி ரேஞ்சர்ஸ் எல்லாருமே அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் துரத்தி அடிச்சிருவாங்க. இசிகாசியா ஃபேனுக்கு ஏதாவது ஆச்சான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. ஃபேன் நல்லா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எமிலியா ஜோட வர வச்சு ஜைட்டோக்கு ஹெல்ப் பண்றதுக்கு போயிடுவாங்க. இந்த பக்கம் ரெண்டு மான்ஸ்டர் கூட ஜைட்டோ தனியா சண்டை போட்டு இருப்பாரு. ஜைட்டோ எதிர்பார்க்காத டைம்ல பிஜிலியா வந்து ஸ்குட்ரல் ஷிப் மூலமா வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ரேஞ்சர்ஸுமே கரெக்டான டைமுக்கு ஜைட்டோக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்துருவாங்க. ரேஞ்சர்ஸோட மெகா ஜோடும் டிராகன் ஜோடும் ஒன்னு சேர்ந்து அந்த ஷிப்பை ஈஸியா அழிச்சிரும். ரேஞ்சர்ஸ் ஜாலியா அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு ஜோட எடுத்துக்கிட்டு பிளானட் இரிடாஸுக்கு போயின்னு இருப்பாங்க. ரேஞ்சர்ஸோட பேஸ்ல ரேஞ்சர்ஸ் நடந்த எல்லா விஷயத்தையும் பில்லி கிட்டையும் ஜோலார் கிட்டையும் சொல்லுவாங்க. பில்லி அதுக்கு நாங்களும் இங்க சும்மா இல்லாம பேச முடிஞ்ச அளவுக்கு ஷிப்பா கன்வெர்ட் பண்ணிட்டோம், இன்னும் ஒரு சில இன்ஜின் டெஸ்ட் மட்டும் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி சொல்லுவாரு. அதுக்கு ஜோலான் ரிசல்ட் நமக்கு சாதகமா வந்ததுன்னா நம்ம இப்பவே பிளானட் எரிடாஸ்ல இருந்து கிளம்பி நம்ம பூமிக்கு போயிடுவோம், எங்களை விட நீங்க தான் ரொம்ப பிஸியா வந்து இருந்திருக்கீங்கன்னு சொல்லி ஐயான் சொல்லுவாரு. அதுக்கு ஜோலான் எர்த்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அந்த மெசேஜ் நீங்க கண்டிப்பா பாத்தே ஆகணும்னு சொல்லி ஜோலான் பிளே பண்ணுவாங்க. அதுல வாய்ட் நைட் வந்து ரேஞ்சர்ஸ் நீங்க எங்க இருந்தாலும் இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நான் நம்புறேன், உங்களுக்காக ஒரு மெசேஜ் வச்சிருக்கேன். இங்க இருக்கிற நிறைய மக்கள் இன்னும் சிறையில தான் வந்து இருக்காங்க, குறிப்பா ஆவி இசிகாசியாவோட அப்பா அம்மா வந்து இன்னும் சிறையில தான் வந்து இருக்காங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாரு. நாங்க இப்ப சேஃபா தான் ஒரு இடத்துல வந்து இருக்கோம், லார்ஜெட் வந்து என்ன பிளான் பண்றான்னு சொல்லி யாருக்கு தெரியும் சொல்லி சொல்லுவாரு. லார்ஜெட்டோட ஆர்மி எப்போ எர்த்த வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்களோ நானும் ராப்கான் மக்களும் ஒன்னு சேர்ந்து லார்ஜெட் ஆர்மி எதிர்த்து நின்று சண்டை போட்டு இருக்கோம் சொல்லி சொல்லுவாரு. எங்களுடைய ஸ்பை ஒருத்தன் லார்ஜெட் ஆர்மிக்குள்ள வந்து இருக்கான்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாரு. உங்களுக்கு இந்த நேரம் நல்லா தெரிஞ்சிருக்கும், உங்களால எர்த்துக்குள்ள வர முடியாதுன்னு சொல்லி ஆன்டி ஜோட் போர்ஸ் ஃபீல்ட வந்து அழிக்கிறதுக்கான விஷயத்த வந்து எங்களுடைய ஸ்பை வந்து கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுவாரு. நாங்க அது மேல ஒரு அட்டாக் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கோம், உங்களுடைய உதவி வந்து எங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுது, இந்த மெசேஜ் கிடைச்ச உடனே எங்களை திருப்பி கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களை பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லி சொல்லுவாரு. அதோட அந்த மெசேஜ் வந்து முடியும். ஆவியும் இசிகாசியாவும் அவங்க அப்பா அம்மா ஜெயில இருக்கிறத நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு ஜைட்டோ கடைசியா ஒரு வழியா நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு, முதல்ல இந்த பிளானட்ல இருந்து வெளியே போய் வாய்ட் நைட் கூட கான்டாக்ட் பண்ணி பேசணும்னு சொல்லி சொல்லுவாரு. உடனே ஜோலான் முதல்ல நம்ம இன்ஜினை வந்து டெஸ்ட் பண்ணணும், யார் அதுக்கு பைலட்டா வந்து இருக்க போறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த பக்கம் பிளானட் எல்டார்ல லார்ஜெட் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாங்க. பிஜிலியா வந்து லார்ஜெட் வந்து ரொம்பவே கோவப்படுவாரு, நீங்க ஒருவேளை செய்யறது கூட லாய்க்கில்லன்னு சொல்லி திட்டுவாரு. லார்ஜெட் பிஜிலியாவோட பொண்ணை பார்த்து நான் உன்னை எர்த்ததானே பாத்துக்க சொன்னேன், நீங்க என்ன பண்றேன்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு ஸ்குட்லியா மாம் கண்டுபிடிச்ச அந்த புது ஜோடு கூட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போகிறதுக்கு வந்தேன் சொல்லி ஆன்சர் பண்ணும். இந்த போட்டோஸ் எல்லாமே என்னோட கிரஷிக்கு நான் சென்ட் பண்ணுவேன் சொல்லி மென்ஷன் பண்ணும். உடனே பிஜிலியா வந்து உன்னோட கிரஷ் யாருன்னு சொல்லி கேட்க ஸ்குட்லியா போட்டோவை எடுத்து காட்டும் போது நமக்கு தெரிய வரும் அது பவர் ரேஞ்சர்ஸ் டைனோசார்ஜ்ல வந்து எக்கில்னு சொல்லி. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து லார்ஜெட் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆவாரு. அப்பதான் ஆவி அந்த இடத்துக்கு வருவாரு, அவர் கூட ஒரு மான்ஸ்டரும் வந்து இருக்கும். லார்ஜெட்
இடத்தை பார்த்து நாங்க ரேஞ்சர்ஸ் இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சோம்னு சொல்லி ஆலி சொல்லுவாரு. அது எப்படின்னு சொல்லி லார்ஜெட் கேட்க, அதுக்கு ஆலி நான் அந்த டிராகன் ஜோட் மேல ஒரு டிராக்கரை வந்து பொருத்தி இருந்தேன், இப்போ அந்த ஜோடு எல்லாமே எரிடஸ்ன்ற பிளானட்ல வந்து இருக்கு, அந்த பிளானட்டை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தனை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கூட வந்த மான்ஸ்டரை கை கட்டுவார் ஆலி. உடனே லார்ஜெட் உனக்கு எப்படி எரிடஸ் பிளானட்டை பத்தி இவ்வளவு தெரியும் சொல்லி கேட்பாரு. அதுக்கு அந்த மான்ஸ்டர் என்னுடைய ஃபேவரட் ஹண்டிங் கிரவுண்டே அந்த பிளேஸ் தான், அங்க இருக்கிற ஸ்கேட்டில் வாம வந்து நான் பழி வாங்கி ஆகணும்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் வந்து சொல்லுவோம். உடனே பெஜிலியா நான் உங்களை அந்த எரிடஸ் பிளானட்டுக்கு கூட்டிட்டு போறேன், ஏன்னா என் கிட்ட இருக்கிற அந்த ஜோட வந்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு ஆலி அவங்க கிட்ட இருக்கிற எல்லா ஜோடியுமே நம்மளால கைப்பற்ற முடியும் சொல்லி சொல்லுவாரு. லார்ஜெட்டும் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருவாரு, அவங்களை கண்டுபிடிச்சி அழிச்சிருங்கன்னு சொல்லி லார்ஜெட் சொல்லுவாரு. இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது. இந்த எபிசோட் 5 வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த எபிசோட் 5 வந்து ஓகே தான். இதை வந்து நான் பெரிய குறையா சொல்ல விரும்பல, பட் இருந்தாலும் இதுல இருக்கிற ஜோட் ஃபைட் வந்து எதுவுமே செட் ஆகல. ஜைட்டோவை திருப்பி ஆக்சன்ல பாக்கிறதுக்கு நல்லா இருந்தது. ஜைட்டோ திருப்பி வந்ததுக்கு அப்புறமும் எமிலியா தான் வந்து டீம் வந்து லீட் பண்றாங்க, அதை பாக்கிறதுக்கு நல்லா இருந்தது. இசிகாசியாக்கும் ஃபேனுக்கும் இடையில இருக்கிற லவ் ஆங்கிள் வந்து எனக்கு சுத்தமா செட் ஆகல. இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான், உங்களுடைய ஒப்பீனியன் வந்து வேறுபடலாம். பொறுத்து இருந்து பார்ப்போம் எபிசோட் 6ல என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து அவ்வளவுதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மூவி லிஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட அடுத்த சூப்பர் நான் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். போய்.